அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்லாம் வலைக்கும் தினமும் ஒரு தெளிவு ஒருவர் குளிப்பு கடமையான நிலையில் உறங்கலாமா என்று ஒரு சகோதரர் கேட்கிறார் அன்பிற்குரிய அல்லாஹுவி நல்லடியார்களே இது குறித்து மார்க்கத்தில் மிக தெளிவான மற்றும் எளிமையான வழிகாட்டுதல் நமக்கு ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களால் வழங்கப்பட்டிருக்கிறது ஒருவர் குளிப்பு கடமையாக இருக்கும் நிலையில் உறங்க நாடினால் அவர் ஒலு செய்து கொள்ளட்டும் என்று ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி புகாரியில் இருநூற்று எண்பத்தி ஏழாவது எண்ணில் இடம்பெற்றிருக்கிறது எனவே குளிப்பு கடமையான நிலையில் இருக்கக்கூடிய ஒருவருக்கு உறங்க வேண்டிய தேவை ஏற்பட்டால் ஒலு செய்து கொண்டு உறங்குவது சுன்னத் சுன்னத் என்ற வாசகத்தின் பொருள் என்னவென்றால் செய்தால் நன்மை இல்லை என்றால் குற்றமில்லை ஒருவர் குளிப்பு கடமையான நிலையில் ஒது செய்யாமல் உறங்கினால் அவர் பாவம் செய்தவர் என்று ஆக மாட்டார் மாறாக நன்மை கிடைக்காது அவ்வளவுதான் சில நபி வழிகளை பின்பற்றுவதால் என்ன நன்மை கிடைக்குமோ அந்த நன்மையை இழந்து விடுகிறார் என்று வேண்டுமானால் சொல்லலாமே தவிர அவர் தவறு செய்து விட்டார் தீங்கிழைத்து விட்டார் என்று சொல்லக்கூடாது சொல்லவும் முடியாது ஏனென்றால் மார்க்கம் அப்படி சொல்லவில்லை ஏற்கனவே எந்தெந்த சந்தர்ப்பங்களில் ஒலு செய்வது சுன்னத் என்பதை விளக்கும் வகையில் தினமும் ஒரு தெளிவு தொடரில் நாம் பதிவு செய்திருக்கிறோம் அதை கேட்டு தெளிவு பெற்றுக் கொள்ளுங்கள் வாஹிருதா அனில் அஸ்லாம் வரகாத்து